எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கு இந்த வாக்கு தத்தம் நம் எல்லாருக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இந்த வாக்கு தத்தத்தை பண்ணுகிறார். நாம் பண ஆசை இல்லாதவர்களாய், பண இச்சைகள் உடையவர்களாய் நாம் நடந்து கொள்ளாதபடி, நாம் பணத்திற்காக நாம் அப்படியே கவலைப்பட்டு நாம் அப்படியே சோர்ந்து போகாதபடி, நாம் எப்பொழுதும் அவரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பணம் நம் எல்லாருக்குமே மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது, மிகவும் அவசியம். நம் எல்லாருக்குமே பணம் தேவைப்படுகிறது. ஆனால் அதை விட மேலானதாக, முக்கியமானதாக இருக்கிறது அவருடைய பிரசன்னம். நாம் அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்கும் பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு பிரதானமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதே போல பிரதானமான ஒரு வாக்கு தத்தத்தையும் அவர் கொடுக்கிறார். மத்தேயு 28 நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலை மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை நம்மை சூழ்ந்திருக்கிறது. பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்கும் சரி, அவிசுவாசிகளுக்கும் சரி, தேச தலைவர்களுக்கும் சரி, தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சரி, மிகவும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம், அது நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடியினால் நாம் அதனாலே தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தைரியமாய் நாம் சொல்லலாம், எந்த சூழ்நிலையும் எந்த மனிதர்களும் என்னை என்ன செய்ய முடியும், ஏனென்றால் அவர் என்னுடைய சகாயராக இருக்கிறாரே என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தைரியம் அடைகிறோம். தேவனிடத்தில் நமக்கு எப்பொழுதும் ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நமக்கு சகாயத்தை தருகிறார், சகாயரை நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு ஆறுதல் தருகிறார். நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அன்பான தேவன், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் இந்த தேவ அன்பை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். இதையே எண்ணி நீங்கள் இதையே தியானியுங்கள். நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகுகிறது. நாம் எல்லா சூழ்நிலையின் மேலும் ஜெயம் கொள்ள முடியும். அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பும் மாறாதது. அவர் நம்மோடு கூட பண்ணின இந்த வாக்குத்தத்தங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது.